தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலக அரங்கத்தில் ஏற்றமிகு ஏழு திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கோட்டையில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் கடை கோடி மனிதர்களையும் சென்று சேர வேண்டும் என்பதே தமது லட்சியம் என்றும் அந்த மக்களின் நன்மைக்காக திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் கூறினார் மாநிலங்கள் எல்லைகளால் உருவானது அல்ல எண்ணங்களால் உருவானது என்று தெரிவித்த அவர் தற்போது தமிழகம் ஏற்றமிகு மாநிலமாக மாறியுள்ளது என்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஆட்சி பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறோம் இதுவரையில இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பு ஊரக குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தி நான்கு மருத்துவமனைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மேலும் நானூற்று முப்பத்து மூன்று பள்ளிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு கீதாஜீவன் பழனிவேல் தியாகராஜன் சேகர்பாபு மா சுப்பிரமணியன் மூபே சாமிநாதன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்